மேகங்கள் மூடிய போது மழையை தேட தேவையில்லை, தீபங்கள் சூடிய போது ஒளியை தேட தேவையில்லை, கண்ணுக்கில்லா காற்று கையில் பிடிபடுமா என்று ஏங்கும் சாமானிய மனிதன்தான் நான் வரைந்த ஓவியங்கள் இன்னும் யார் பார்வைக்கும் வரவில்லை. நான் முணுமுணுத்த பாடல்களும் யார் செவியிலும் விழுந்ததில்லை. கதை சொல்ல போனாலும் கேட்கும் இடத்தில் யாருமே இருந்ததில்லை. என் கதை கேட்க யாரும் இல்லா நேரம்தான் ஆளில்லா அறைக்குள் நான் மட்டும் பேசத் தொடங்கினேன். பேச்சு தமிழ்தான், யாருக்கு கேட்கப் போகின்றதென்று சற்று சத்தமாய்த்தான் பேசிவிட்டேன். கொடுமை என்னவென்றால், பக்கத்து வீட்டார்க்கு கேட்காத குரல் படைத்தவனுக்கு கேட்டுவிட்டது. நால் பக்கம் கடல் சூழ்ந்த இலங்கை தீவு எனக்கு மட்டும் ஒட்டுமொத்த உலகமாயானது. கடவுச்சீட்டு இல்லையென்றால் நாடு கடந்திட முடியாதென்றார். வெறும் கதிரையில் இருந்தால் எண்ணம் எங்கெங்கோ செல்கிறதே. பணக்காரனெல்லாம் கடவுள் என்றால் கோயிலுக்கு சென்றதும் கையேந்துவதேனென்றும் கடுமையாக சிந்திக்கின்றேன். கடவுளை கொடுக்கச் சொல்லி கேட்டு பழகிய நான் எடுப்பதை பற்றி சிந்திக்காமலே இருந்துவிட்டேன். கடவுள் கண்ணுக்கு தெரியாத கவிதை என் காகிதங்களில் நான் எழுத எழுத மலர்ந்த பேனா மலர். ஆடி பாடி மகிழ்ந்திட தேடி பிடித்து வாங்கிய தோழன் கடவுள். மூடிய மனங்களை திறந்து வைத்தவர், திறந்த மனங்களில் கோலமிட்டு அழகுபடுத்தியவர். நம்பாதவர்க்கு வெற்று காகிதம், நம்பியவர்க்கு வரைந்த ஓவியம். எல்லாம் தெரிந்த இறைவனுக்கு என் கதை மட்டும் மறந்திடவா போகிறது? போன போக்கில் கவிதை என கடவுளே கொடுத்த வரிகள்தான் இத்தனையும். போக போக கேட்கலாம், இலங்கையில் யார் அந்த பாரதி? பாரதி.